ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தலை அஜித்துடைய மனைவி ஷாலினி அஜித் மீண்டும் நடிக்க வராங்களாமா, அதுவும் மெகா ப்ராஜெக்ட் படத்தில் நடிக்க வராங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சவுத் இந்தியன் லாங்குவேஜில் சைல்டு ஆர்டிஸ்டாக அறிமுகமான ஷாலினி வளர்ந்ததும் காதலுக்கு மரியாதை, அலைபாயுதே, அமர்க்கலம் அப்படின்னு பல பிளாக் பஸ்டர் படங்களில் நடிச்சிருக்காங்க. பிறகு தலை அஜித்தை திருமணம் பண்ணிக்கிட்ட ஷாலினி சினிமாவிலிருந்து விலகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் ஷாலினி அஜித் நடிக்க வரப்போறதா செய்திகள் வெளியாயிருக்கு. அதுவும் மணிரத்னம் டைரக்ஷனில் பொன்னியின் செல்வன் படத்தின் மூலமாக ஷாலினி அஜித் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்களாமா. சின்ன ரோல் அப்படின்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரில் நடிக்கிறாங்களாமா. இதை ஷாலினி அஜித் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. லைகா ப்ரொடக்ஷன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பொன்னியின் செல்வன் படம் வர 2022 ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரிலீஸ் தேதி பற்றி படக்குழு எந்த தகவலையும் இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ணல. முதல் பாகத்தை தொடர்ந்து இரண்டாவது பாகமும் ஒரு சில மாதங்களில் ரிலீஸ் செய்யப்பட இருக்கு. கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி, ஜெயராம், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, சரத்குமார், பிரபு, ஐஸ்வர்யா லட்சுமி, ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வர பொன்னியின் செல்வன் படத்துடைய ஷூட்டிங் பல மாதங்களுக்கு பிறகு தொடங்கி தற்போது பாண்டிச்சேரியில் நடந்துட்டு வருது. இதை தொடர்ந்து அடுத்த ஸ்கெட்யூல் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் ஏஆர் அம்மா மியூசிக்கில் மோஷன் போஸ்டர் மற்றும் சாங்ஸ்லாம் விறுவிறுப்பாக தயாராகிட்டு வருதாமா.